ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சிவன் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, கொரோனா வருவதற்கு முன் பின் நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எனக்கு கொரோனா இருக்கும்போது நான் என்ன செஞ்சேங்கிறத வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு யாராவதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இது பார்த்தீங்கன்னா நான் ஆவி பிடிக்கிறதுக்காக இந்த இலையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் வந்து ஓமப்பில் எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை சும்மா ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை, இது வந்து வேப்பிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை, இது வந்து குப்பமேனி இலை, இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, இது வந்து துளசி இலை, இந்த இலை பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இலை, அந்த மஞ்சள் பூவெல்லாம் பூக்கும்ல, அந்த பூ இருந்தாலும் சரி காய் இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அந்த ஆவாரம் பூவோட இலை. இந்த இலையில பாத்தீங்கன்னா எனக்கு வீட்டு பக்கத்துல கிடைக்குது. உங்களுக்கு எந்த இதுல ஏதாவது ஒரு இலை கிடைக்கலினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அந்த இலையை வச்சு நீங்க ஆவி பிடிங்க. எந்த இலையுமே கிடைக்கல அப்படின்னா கடைசிக்கு இந்த வேப்பிலையும் மஞ்சத்தூள் கல்லுப்பு வச்சு மட்டும் நீங்க கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன், அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லுப்பு இது கூட நம்ம போட்டுக்கணும். இது பாருங்க, ஒரு கஷாயம் வச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சிருக்கிறேன். லெமனு, எலுமிச்சைப்பழம், லெமன், இஞ்சி, மிளகு இதை வச்சு ஒரு கஷாயம் நம்ம போட போறோங்க. ஹாஸ்பிட்டல்லாம் இதை வச்சுதான் எங்களுக்கு டெய்லி ஒரு கஷாயம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி வாய் வந்து குறுகலா இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் நம்ம எடுத்துக்கணும். இது பாருங்க, ஆவி புடிச்சு புடிச்சுதான் இந்த பாத்திரம் இதுக்குள்ளெல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வாய் வந்து குறுகலா இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கணும். இதுல தான் நம்ம இந்த இலையெல்லாம் போட்டு வேக வச்சு நம்ம ஆவி பிடிக்க போறோம். இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். பாருங்க, இந்த பாத்திரத்துல நான் அரை சட்டி தண்ணி புடிச்சு நான் அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப நம்ம இந்த கீரையெல்லாம் வந்து இதுக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பாருங்க, நான் நல்லா தட்டி வச்சிருக்கிறேன். இந்த இஞ்சி இதுக்குள்ள போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கலாம். நம்ம மிளகு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த மிளகு வந்து நம்ம தட்டி இது மாதிரி போட்டுக்கணும். ரெண்டா ஒண்ணா தட்டியும் கூட போட்டுக்கலாங்க. நான் வெறும் மிளகு மிக்சியில அடிச்சு வச்சிருக்கேன், அதையே நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். இது பாருங்க ஓமப்பிள்ளை, அதையும் நான் இது கூட போட்டுக்கிறேன். இது கூட வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சிருந்தோம்ல, சீரகத்தை போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டுக்கலாங்க. இந்த வேப்பந்தலைய வந்து நம்ம உருகி போட்டுக்கலாம். உருகி இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க, இந்த மாதிரி பிச்சு போடுங்க. இது வந்து நல்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அப்பதான் வந்துட்டு அந்த இலைகள்ல இருக்கிற அந்த சாரெல்லாம் வந்து அதுக்குள்ள இறங்கும். 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சாரெல்லாம் வந்து தண்ணியில இறங்கிடும். இது வந்து நம்ம பப்பாளி இலை போடுறோம். எல்லாத்தையுமே வந்து நம்ம கையில வந்து பிச்சு போடணும். இப்ப சீக்கிரமா அந்த சாரெல்லாம் வந்து அதுக்குள்ள இறங்கிடும். இந்த இலையெல்லாம் போட்டு இந்த வேக வச்ச நம்ம இந்த தண்ணியவே வந்துட்டு நம்ம வந்து கஷாயமா வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்து நம்ம இதுவே நம்ம வந்து குடிக்கலாங்க. இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம இது வந்து கற்பூரவல்லி இலை போடுறேங்க. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இதுவே நம்ம ஒரு டம்ளர் வடிகட்டி நம்ம குடிக்கவும் செய்யலாம். பாத்தீங்கன்னா கருவேப்பிலை போடுறேங்க. இந்த
நான் கொரோனால இருக்கும்போது இது எல்லாம் போட்டுதாங்க நான் ஆவி பிடிச்சேன். நல்லா வந்து இது வேலை செய்யுது, நல்லா கேக்குது. இதே தண்ணியில நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணி குளிச்சாலும் நல்லா இருக்குங்க. நாங்க அந்த மாதிரிதான், நல்லா கேக்குது. இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச வழிதாங்க. நம்ம நம்மளை இதுல வந்து நான் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேங்க. இப்ப வந்து நம்ம இந்த ஆவாரம்பூ இலை போட்டுக்கலாம். இந்த ஆவாரம்பூ இலையை நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க. இப்ப வந்து இந்த குப்பமேனி இலை இது. இப்ப வந்து நம்ம எல்லா இலையும் பிச்சு போட்டுட்டோம். நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருந்தோம் அதெல்லாமே நம்ம வந்து இதுல போட்டுட்டோம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடணும். கலக்கி விட்டுறலாம். 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ள நம்ம வந்து கஷாயத்துக்கு என்ன என்ன போடலாம்னு சொல்லி நம்ம கஷாயம் ரெடி பண்ணலாம். மெயினான ஒண்ணு நான் போட மறந்துட்டேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெத்தலை. இந்த வெத்தலையும் நம்ம இது கூட போட்டுக்கணும். இது என் பையன் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன், அதனால நான் மறந்துட்டேன். வெத்தலை மறக்காம போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்ப நம்ம லெமன் கஷாயம் ரெடி பண்றதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கோங்க. இதுல ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம இது கூட ஊத்திட்டு போறோம். இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு நம்ம கொதிக்கி விடணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரை ஸ்பூன், ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து இந்த சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வந்து நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்துச்சுன்னா அதை தட்டி கூட நம்ம போட்டுக்கலாம். ரெண்டு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அளவா. இஞ்சி பாத்தீங்கன்னா நான் தட்டி வச்சிருக்கேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேங்க, இதையும் நம்ம இது கூட புளிஞ்சு விட்டு இது கூடயே நம்ம இந்த இதையும் வந்து நம்ம போட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு நம்ம இது குடிக்கணுங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த கஷாயம் வந்து எங்களுக்கு டெய்லியுமே கொடுத்தாங்க. நான் 7 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து 7 நாளுமே இது இந்த கஷாயம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரே ஒரு நாள் பாத்தீங்கன்னா கபசூர குடிநீர் கொடுத்தாங்க. ஆனா டெய்லியுமே இந்த கஷாயம் தான் 1 டம்ளர்ல ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. இஎஸ்சியில கூட இந்த கஷாயம் தான் கொடுக்கறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க மறக்காம இந்த கஷாயம் வந்து நீங்க வந்து டெய்லியும் வீட்டுல எடுத்துக்கோங்க. இந்த ஆவி பிடிக்கிறதும் இந்த கொரோனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க நல்லாவே இருக்கீங்க, நார்மலா இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க மறக்காம ஆவி பிடிங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லதான் நிறைய வந்து கொரோனா பரவுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கொரோனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால மறக்காம நீங்க உங்களுக்கு கொரோனா இல்லைனாலும் நீங்க மறக்காம வந்து இந்த ஆவி பிடிக்கிறத நார்மலா இருக்கிறவங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா நீங்க ஆவி பிடிங்க. இந்த மாதிரி கஷாயம் எல்லாம் நீங்க வந்து போட்டு குடிங்க. இது வந்து லெமன் கஷாயம். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், அது ஒரு நாள் இது ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு வச்சு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தேங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேங்க, கொரோனாவில் என் அனுபவம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்ப நான் வந்து என்னென்ன இப்ப நான் செய்யறேனோ அதெல்லாம் வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து வாயில் சொல்லி காமிச்சிருக்கேன். சொல்லி காமிக்கிறத விட செஞ்சு காமிச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் இப்ப வந்து ஒவ்வொன்னா வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். மறக்காம வந்து இது எல்லாருமே ட்ரை பண்ணி நீங்க எல்லாரும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. இது வந்து நீங்க கண்டிப்பா செய்யுங்க. பாத்தீங்கன்னா நான் வந்து நான்ஸ்டிக் ஆப்பக்கல் வச்சிருக்கேங்க. இது வந்து நீங்க இரும்புக்கல், நீங்க தோசைக்கல் இரும்புக்கல் வச்சிருப்பீங்கல்ல அது வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு வடை சட்டி இருந்தா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கை கால் வலிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கல்லுப்பை வறுத்து நம்ம ஒரு துணியில மூட்டை கட்டி நம்ம ஒத்தனை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா கேக்குதுங்க. நம்ம தொண்டைகிட்ட நெஞ்சுகிட்ட எல்லாம் வந்து இதையே கல்லுப்பையே வந்து நம்ம ஒத்தனை கொடுக்கும்போது சளி எல்லாமே கொஞ்சம் கரையுதுங்க.
இது வந்து நல்லா வேலை செய்யுது இந்த கல்லுப்பு. நீங்க வந்து இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இது வந்து நான் நான்ஸ்டிக் ஆப்பக்கல் வச்சிருக்கேங்க. நீங்க அதுக்கு பதிலா கண்டிப்பா இரும்புக்கல், தோசைக்கல்லா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி வடக்கல்லா இருந்தாலும் சரி, இரும்புல இருந்தா அது இன்னும் நல்லா வேலை செய்யும். நீங்க அந்த மாதிரி இருந்தா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்க வந்து இந்த உப்பு வந்து நல்லா நம்ம வந்து சிம்ல வச்சு கொஞ்சம் வறுத்துக்கணும். உங்க உடம்பு எந்த அளவுக்கு சூடு தாங்குதோ அந்த அளவுக்கு சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம வந்து ஒத்தனம் கொடுக்கணும். இப்ப வந்து நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சு இதை வறுத்துக்கலாம். உப்ப பாருங்க, இந்த உப்பை வந்து இதே மாதிரி வறுத்துக்கணும். இதை வந்து நம்ம உடம்பு எந்த அளவுக்கு சூடு தாங்குதோ அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஒத்தனம் கொடுத்துட்டு மறுபடியும் இதே உப்பை வந்து மறுபடியும் நம்ம சூடு பண்ணி மறுபடியும் வந்து நம்ம வந்து ஒத்தனம் கொடுத்துட்டே இருக்கலாம். இந்த உப்பு நல்லா வந்து பவுடர் ஆயிருமாங்க. இந்த உப்பு நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம சூடு பண்ணி சூடு பண்ணி நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஒத்தனம் கொடுத்துக்கலாம். இது நல்லா வேலை செய்யுது. நான் வந்து ஜாயின் ஜாயிண்டா எனக்கு கை காலெல்லாம் வலியா இருந்துச்சு. அப்ப வந்து நான் இந்த கல்லுப்பதான் நான் இந்த மாதிரி வறுத்து ஒத்தனம் கொடுத்தேங்க. தொண்டைக்கு, நெஞ்சுக்கு இதுக்கெல்லாமே வந்து நான் ஒத்தனம் கொடுத்தேன். இது வந்து நல்லா வேலை செய்யுது. கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது வந்து ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இது வந்து ஒரு காட்டன் துணி. இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில இந்த உப்பை வந்து நம்ம கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து இது நல்லா இறுக்கமா இப்படி இந்த அளவுக்கு சுத்திக்குங்க. இப்போ வந்து இது சூடா இருக்கு. உங்களுக்கு எங்கெங்க வலிக்குதோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒத்தனம் கொடுக்கணும். உங்க உடம்பு தாங்குற அளவுக்கு வந்து நீங்க சூடு பண்ணிக்கோங்க. உப்ப வந்து உங்க உடம்பு எந்த அளவுக்கு சூடு பொறுக்குதோ அந்த அளவுக்கு சூடு பண்ணி காட்டன் துணியில தாங்க போடணும், மறந்துடாதீங்க. இல்லைன்னா வேற ஏதாவது துணியில போட்டீங்கன்னா துணி உருகிரும். காட்டன் துணியில போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வலிக்கிற இடத்துல எல்லாம் வந்து நீங்க ஒத்தனம் கொடுங்க. நல்லா வந்து கேக்குது. இப்ப தொண்டையில நெஞ்சில மறக்காம ஒத்தனம் கொடுங்க. சளியெல்லாம் கொஞ்சம் கரையும், மறந்துடாதீங்க. தொண்டையில குடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க ஒத்தனம் கொடுங்க. இப்ப வந்து நம்மளுக்கு கஷாயமும் ஆவி பிடிக்கிறது ரெடி ஆயிடுச்சு. அது நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தணும். இப்ப வந்து அரை டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம அந்த எலுமிச்சை பழம் எல்லாம் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு ஒரு ஆள் குடிச்சா போதுங்க. டெய்லியும் இந்த அரை டம்ளர் அளவுக்கு குடிச்சா கூட போதும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டுல குடிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஆவி பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பாக்கலாம். நம்ம ஆவி பிடிக்கிறதுக்காக வேக வச்ச இலையெல்லாம் இந்த பாத்திரத்துல நம்ம எடுத்து வந்து வச்சுட்டோம். கோகுல் தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆவி பிடிச்சு காமிக்க போறான். நல்லா பெட்ஷீட் போத்தி உட்கார்ந்துருக்கா பாருங்க. இப்படிதாங்க நம்ம ஆவி பிடிக்கணும். நல்லா போத்திக்கோ. இந்த மாதிரி நல்லா எந்த இடத்துலயுமே வந்து கேப் இல்லாம, எந்த ஒரு சந்து இல்லாம நம்ம வந்து நல்லா பெட்ஷீட் போத்தி இந்த மாதிரிதாங்க அந்த காலத்துல எல்லாம் ஆவி பிடிப்பாங்க. இதே மாதிரி நீங்களும் ஆவி பிடிங்க. இப்ப கோகுல் நல்லா ஆவி பிடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி வேர்க்குதுன்னு பாருங்க, இரும்புறான். இப்படிதாங்க எந்த இடத்துலயும் கேப் இல்லாம நல்லா பெட்ஷீட் போத்திட்டு நீங்க அந்த அந்த இலையிலிருந்து வர அந்த ஆவி வந்து நல்லா உள்ள உறிஞ்சு நல்லா பிடிக்கணும். நல்லா மூக்குல வாயில எல்லாம் உரியணும். அந்த கசப்பு தன்மையெல்லாம் வயிற்றுக்குள்ள போகணும். சீக்கிரம் சரியாயிரும். நல்லா கோகுல் வந்து நல்லா ஆவி பிடிச்சிட்டாங்க. இப்ப பெட்ஷீட் எடுக்க போறான். உனக்கு எப்படி வேர்த்திருக்குன்னு பாக்கலாம். இந்த அளவுக்கு வேர்க்கணுங்க. இப்படிதாங்க ஆவி பிடிக்கணும். என் பையன் நல்லா ஆவி காமிடா பாருங்க எந்த அளவுக்கு அவனுக்கு வேர்த்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வந்து வேர்க்கணும். டவல் எடுத்தோட டவல் எடுத்தோட பாருங்க, அதுல எப்படி ஆவி ஆவி நல்லா பறக்குது. இந்த ஆவி வந்தாங்க நம்ம வந்து நல்லா இது பண்ணும். இன்னைக்கு வந்து நம்ம கல்லுப்பு வறுத்து எப்படி ஒத்தனம் கொடுக்கறது, இந்த லெமன் கசாயம் எப்படி போடுறது, ஆவி எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல வந்து செஞ்சு ட்ரை பண்ணி நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த இலையெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஆவி பிடிக்கிறது, எப்படி எலுமிச்சை பழ கஷாயம் போடுறது, உப்பு கலை வச்சு நம்ம எப்படி ஒத்தனம் கொடுக்கறதுன்னு சொல்லி நம்ம பாத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க நான் வந்து எனக்கு கொரோனா இருக்கும்போது இந்த மாதிரிதான் நான் வந்து செஞ்சேன். கண்டிப்பா நீங்களும் இதை வந்து வீட்டுல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கொரோனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பா இதெல்லாம் நீங்க செஞ்சு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்ட் டூவா நாளைக்கு நான் இதே மாதிரி ஒரு வீடியோ போட போறேன். பாருங்க, இது இன்னும் இது இல்லாம வேற என்ன நான் எடுத்துக்கிட்டேன்
அப்படின்னு சொல்லி நான் அந்த அடுத்த வீடியோவில் நான் போடுறேங்க. தயவு செஞ்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சாயப்பட்ட வேண்டிக்கிறேன். சாய்ராம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.